நமஸ்தே மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், எல்லார்கிட்டும் அன்போடு பழகணும். இதுக்கு எல்லாமே யாருடைய உதவி வேணும் அப்படின்னா கடவுளுடைய உதவி தான் வேணும். ஸோ கடவுள் பக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கோயிலுக்கு போகணும், அல்லது வீட்டில் இருக்கிற கடவுளையாவது வணங்கணும். பண்டைய தமிழகத்தை பொதுவாக சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தாங்க அப்படின்றது வரலாறு. அந்த தொண்டை நாடு அப்படின்றது எந்தெந்த பகுதி அப்படின்னா, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர் மற்றும் சென்னையை தான் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டை நாடு ஆட்சி செய்த ஒரு கதையின் நாயகன் யார் அப்படின்னா, எதுக்குல தொண்டைமான் சக்கரவர்த்தி. இவர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலை நிர்மாணம் செய்தவர். சிவன் கோயிலில் நந்தி தேவர் சிவனுக்கு நேரெதிரான மூலஸ்தானத்தில் இருக்கும் லிங்கத்தை பார்த்தவாறு இருப்பது ஆகம விதி. ஆனால் சென்னையில் உள்ள ஒரு சிவன் கோயிலில் நந்தி தேவர் சிவனை பார்ப்பது போல் இல்லாமல் அதற்கு நேரெதிராக கோயில் வாசலை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். அதுதான் எதுகுல தொண்டைமான் சக்கரவர்த்தி அமைத்த சிவன் கோயிலின் ஆகம விளக்கு. அதற்கு பின் உள்ள ஈசன் நந்தி தேவரை கொண்டு செய்த தொண்டை பார்க்கலாமா? தொண்டை நாட்டில் வடதிசையில் புழல் கோட்டத்து பகுதியில் மூடர்களாகிய ஓணன் வாணன் என்ற இருவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து வைரவரை வழிபடுவாங்க. இந்த இருவரும் வன்முறையால் மற்றவர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துட்ருந்தாங்க. தொண்டை நாட்டை சேர்ந்த புழல் கோட்டத்தில் உள்ள மக்களுக்கு இவங்களால் நிறைய துன்பம் வந்துச்சு. இவங்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதுகுல தொண்டைமான் காஞ்சியிலிருந்து படையுடன் கிளம்பினான். படையுடன் புழல் அருகே உள்ள திருமுல்ல வாயில் பகுதிக்கு வந்தபோது பொழுது சாய்ந்திடவே அன்று இரவு அங்கேயே தங்கிட்டான். நடுநசி வேளையில் ஊரின் வடக்கு திசையில் கோயில் மணி சத்தம் கேட்டது. அந்த மணி ஓசை சிவன் கோயிலின் அர்த்தம சாம பூஜையின் மணி ஓசை போல இருந்ததால் அருகில் சிவாலயம் ஏதேனும் இருக்கின்றதா என்று தொண்டைமான் சக்கரவர்த்தி விசாரித்தார். ஓணன் வாணன் அஞ்சி யாரும் அந்த பகுதிக்கு வருவதில்லை, அதிலும் இரவு நேரங்களில் யாரும் வந்து தங்கியதில்லை. அதனால் இந்த விஷயமா யாருக்கும் சரியாக பதில் தெரியாதனால அதன் அருகில் உள்ள அரணிலிருந்து வந்திருக்கும் என்பது அங்கிருந்த சிலரின் பதில். ஓணன் வாணனோட யுத்தம் செய்யணும் அப்படின்னு பொழுது விடிஞ்ச உடனே தொண்டைமான் படையுடன் அங்கே படையை நடத்தி சென்றான். தொண்டைமானின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அவ்விருவரும் தங்களது அரணுக்குள் ஓலி ஒடிந்து கொண்டு தங்களது ஆராதனை தெய்வமான பைரவரின் உதவியால் மாலை வேளையில் கள்ளப்போர் புரிந்து மன்னனின் படையை விரட்டி அடித்தாங்க. காலையில் தன்னுடன் யுத்தம் செய்ய அஞ்சி அரணுக்குள் ஒளிந்து கொண்டவர்கள் மாலையில் ஒரு புதிய சக்தியுடன் போர் புரிந்தது தொண்டைமானை சிந்திக்க வைத்தது. அதனால் இன்று இனிமேல் யார் போர் செய்ய இயலாது என்ற சூழலில் தொண்டைமான் யுத்தத்தை நிறுத்திவிட்டு பாசறைக்கு திரும்பினான். அவ்வாறு யுத்த களத்தில் இருந்து திரும்பி வரும் வழியில் தொண்டைமான் வந்து கொண்டிருந்த போது ஊரின் வடகிழக்கு திசையில் மன்னனின் யானையின் கால்களில் முல்லைக்கொடிகள் பின்னி கொண்டது. அந்த முல்லைக்கொடிகளால் யானை தன் காலை எடுத்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மன்னன் யானையின் மேல் அமர்ந்தபடியே முல்லைக்கொடியை வெட்டினான். மன்னனின் வாளால் அந்த இடத்தில் இருந்த கொடிகள் வெட்டுப்பட்டு அறுந்தன. ஆயினும் யாரும் எதிர்பாராத வகையில் அந்த இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்தது. அதை கண்டு தொண்டைமான் சக்கரவர்த்தி திடுக்கிட்டு யானையிலிருந்து இறங்கி இரத்தம் வரும் காரணத்தை ஆராய துவங்கினான். காடு போல் மண்டியிருந்த முல்லைக்கொடி சுத்தம் செய்த மன்னனுக்கு முல்லைக்கொடியில் நடுவே ஈசன் அவனுக்கு சுயம்புலிங்கம் காட்சி கொடுத்தார். அந்த லிங்கம் திருமேனியிலிருந்துதான் இரத்தமும் வந்து கொண்டிருந்தது. இறைவன் முல்லைவனத்தில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நேற்று இரவு அர்த்தம சாமத்தில் கோயில் மணி அடித்தது. நாம் அலட்சியமாக இருந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் இறைவனை காயப்படுத்தி இரத்தம் பீரிட்டு வருகிறது, மிக பெரிய அபச்சாரத்தை செய்துவிட்டேன் என்று தரையில் விழுந்து புரண்டு அவன் கண்ணில் நீர் பெருகியது. இனிமேல் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று தனது உடைவாளை எடுத்து தனது கழுத்தில் வைத்து அறுத்து கொள்ளும் சமயம் ஈசன் அவ்விடம் தோன்றினார்.
ஈசனின் திருவடிகளை வணங்கி இருவருடனும் உடனான போரில் எதிர்பாராது தோல்வியடையும் சூழல் ஏற்பட்டதால் ஏற்பட்ட மனக்குழப்பத்தில் தவறு செய்துவிட்டேன். தயகூர்ந்து என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்தான். ஈசனின் உத்தரவின்படி நந்தி தேவரின் சகாயம் நடந்தது. தொண்டைமான் சக்கரவர்த்தியே, உனது வாளால் வெட்டுண்டாலும் மாசிலா மணியாக நாம் இருப்போம், வருந்தற்க என்று ஜோதிபாய் மலர்ந்து அருளினார். மேலும் அருகில் இருந்த நந்தி தேவரை அழைத்து, பைரவன் அருளால் கள்ளப்போர் புரியும் குறும்பர்களுடான யுத்தத்தில் நீ நமது தொண்டைமான் சக்கரவர்த்தியுடன் சென்று போர் புரிந்து வெற்றியுடன் திரும்பி வா என்று கூறி தொண்டைமான் சக்கரவர்த்தியையும் அனுகிரகம் புரிந்து ஜோதி உருவாய் மறைந்தார். பிறகு தொண்டைமான் சக்கரவர்த்தி நந்தி தேவரியின் துணையோடு இருவரையும் வென்றார். யுத்தத்திற்கு பின் அவர்களின் அரண்களில் இருந்த இரண்டு வெள்ளெருக்கு தூண்களை எடுத்து வந்து திருமுல்லை வாயிலில் மாசிலாமணி நாதருக்கு திருக்கோவிலை கட்டிவித்தான். இன்றும் அந்த வெள்ளெருக்கு தூண்கள் திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கருவறையில் வாயிலில் உள்ளது. ஈசனின் உத்தரவின்படி தொண்டைமான் சக்கரவர்த்தியுடன் யுத்தத்திற்கு கிளம்பியதால் நந்திதேவர் இங்கு கோயில் வாசலை நோக்கி பார்த்து கொண்டு இன்றும் இருக்கின்றார். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுக்கு சுந்தரர் தனது திருமுல்லை வாயில் திருப்பதிகத்தில் பாடிய பாடல் இப்பொழுது பார்க்கலாம். சொல்லொரும் புகழான் தொண்டமான் களிற்றை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே. தெரியாமல் செய்த தவறுக்காக தனது உயிரை மாய்த்து கொள்ள இருந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்காக மாசிலாமணிநாதர் தனது நந்தி தேவரை அனுப்பி வெற்றி கிடைக்க செய்தார். இதுதான் நந்தி தேவரை கொண்டு செய்த தொண்டு. என்னமானவர்களே, நாம் தெய்வத்திற்கு அதாவது கோவிலில் இருக்கும் சாமிக்கு தானே தொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கும் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்வார். நன்றி.